அவங்களுடைய ஆட்சி இழந்த பிறகு பௌத்தம் வீழ்ச்சி அடைந்த பிறகு தங்களை தூக்கி நிலைநிறுத்திக் கொள்வதற்கு எழுதப்பட்ட இலக்கியமா சொன்னேன். இலக்கியம் அந்த காணாமல் இலக்கியங்கள் அவங்க காலத்து இலக்கியங்கள் இருந்திருக்கலாம். இப்போ வந்து பதினெட்டு கணக்கு நூல்கள் அவங்களோட தான் சொல்றாங்க. அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் யாரோட கேட்கலாம், அந்த காலத்துக்குள்ளதான் வரணும். அதனால 2000 ஆசு முன்னாடி இருக்க முடியாது தொல்காப்பியம் இல்லைங்களா. அந்த கலப்புற காலத்துல தான் வர முடியும். ஒண்ணு பூலாங்குறிச்சி கல்வெட்டு. பூலாங்குறிச்சியில வந்து பாத்தீங்கன்னா என்ன கல்வெட்டு என்ன சொல்றான், இங்க ஒரு தேவகுலம் கட்டினேன்னு சொல்றான். இந்த தேவகுலத்திலிருந்துதான் அத்தனை படைகள்லாம் இருந்திருக்கு, வரிகள்லாம் போயிருக்கு, அதை யார் நிர்வாகம் பண்ணணும், அத்தனை படைகள்லாம் இருந்திருக்கு, எல்லாம் பெரியது. அப்புறம் இன்னொரு கோயில் தேவகுலம், இந்த இந்த ராமநாதபுரம் பகுதியில் ஒரு தேவகுலம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மதுரை உளவியத்தார்குள கரையில ஒரு கோயில். அப்போ அந்த கோயிலெல்லாம் இப்படி இப்படி கட்டி, அந்த கோயில் ஒன்றுமே இல்லை, இப்போ எதுவுமே இல்லை, கல்வெட்டு மட்டும் ஒரு சான்று மட்டும் இருக்கு, அதை மட்டும் எதுவும் அழிக்காமல் விட்டுட்டாங்க, அவங்க கிடச்சிருச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரச்சலூர்ன்ற ஒரு ஊர் இருக்கு கொங்கு நாட்டில், இல்லைன்னா அந்த அரச்சலூர்ன்ற ஊரில் தாத்தை தாத்தை ஒரு மியூசிக் இன்ஸ்கிரிப்ஷன் தானே, ஒரு டான்ஸ், ஒரு அவங்க வந்து ஒரு சொற்கட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க. தாளத்துக்கு அன்னைக்கு கூட நம்ம இன்றைக்கி நம்ம வந்து பாட ஆடுறாங்க இல்லையா, இன்றைக்கி ஆலாகரா போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சொற்கட்டு இருக்குது தாத்தை தாத்தை, அங்கே ஒன்றுமே காணும். அதில் அந்த கல்வெட்டு கீழே எழுத்து புணருத்தான் மணி வண்ணக்கன் தேவன் சாத்தான், இந்த தாத்தை அப்படின்ற அந்த அந்த நடனத்துக்குரிய அந்த சொற்கட்டை யார் அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து மணி வண்ணக்கன் தேவன் சாத்தான் கம்போஸ் பண்ணியிருந்தார். இதை கொண்டு கட்டாந்தரையில் கொண்டு வெட்டி வைக்கணும். அப்போ அங்கே என்ன இருந்திருக்கணும், அங்கே ஒரு 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 நிறுவனம் இருந்திருக்கணுமா இல்லையா, அங்கே ஒரு கல்வி நிறுவனம் இருந்திருக்கணும், அங்கே மியூசிக்கும் டான்ஸும் சொல்லி கொடுத்துருக்கணும். அதனால தான் வந்து அவர் கல்வெட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க. அந்த மியூசிக் டான்ஸ் குறித்து அந்த பெரிய கல்வி நிறுவனம் எங்கே போயிடுச்சு, நான் அதை டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி தேர்ந்தெடுக்க பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு கல்வெட்டு கரூர் பக்கத்தில் கிடச்சிருக்கு, ஒரு பெரிய ஒரு உருண்டான ஒரு பாறை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழுவும் சங்கமும் வந்து அத்திகோசமும் வந்து காவல் அப்படின்னு ஐம்பெருங்குழுன்னு பாருங்க, கல்வெட்டு வந்துருக்கு பாருங்க, கல்வெட்டில் ஐம்பெருங்குழு கத்திகோசமும் சங்கமும் எதுக்கு காவல், எதுக்கு காவல், அங்கே ஒரு கோயில் இருந்துடும், அதுக்கு தானே காவலாக இருந்துருக்க முடியும், கோயிலை காணும். அப்போ நிறுவனங்கள் எல்லாமே எப்படி அழைக்கப்பட்டிருக்கு பாருங்க. பின்னாடி வந்த ராஜாக்களுடைய மெய்கீர்த்தியில கலப்பிரர்களின் புகழை அளித்தன் ஏதாவது சொல்லியிருக்காங்களா, புகழை ஜெயித்தன்னு வந்திருக்கு, கலப்பிரர்கள் ஜெயிச்சன்றது கடைசி பண்டையத்துக்கும் கலப்பிருக்க மேற்கு கடற்கரையில் அவங்களுடைய ஆட்சி இருந்துக்கணும், அதுக்கான சான்றுகள். நான் கேரளா கிட்ட நான் போகாதோ சொல்ல முடியாது, நான் பாண்டி நாட்டில் பண்ணினேன் முதலீதில், இப்போ வந்து பல்லவ நாட்டில் பார்த்துட்டு இருக்கேன், இன்னும் இன்னும் சேர நாட்டுக்கு போகல, அங்கே இருந்துருக்கணும் கண்டிப்பாக இருந்துருக்கணும். கலை இலக்கியம் ஆனால் கலை சொல்லிக் கொடுத்துருக்காங்களா, அவங்க கலைஞர் சொல்லிக் கொடுத்துருக்காங்களா, கலைகள்லாம் ஆதரவு என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க மட்டும் ஆதரவு கொடுத்து இந்த கலைகளை காப்பாற்றலைன்னா அப்புறம் ஞான சம்பந்தம் எப்படி ரெக்கார்ட் பண்ண முடியும் இல்லைங்களா. எத்தனை கூத்துகள், எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், எத்தனை ராகங்கள், அதில் அருணாச்சலம் சொல்லியிருப்பாரு கலைகளெல்லாம் அழிச்சான்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நான் ஒன்று சொன்னேன் வந்து அந்த திருவையாறு எடுத்துக்கோங்க, திருவையாறுல அந்த பாட்டு என்ன செய்ய, அவங்க யான் சமுதனுடைய பாடல்களில் கோலாட கோல் உளையார் நடமாட அந்த தெருவெங்கும் அந்த திருவையாறு தெருவெங்கும் நடன ஒலியும் பாட்டு ஒலியும் கேட்டுக்கிட்டே இருக்கின்றாரு. அப்போ அந்த அவர் பாடும்போது கிப்பி 7 நூற்றாண்டில் அந்த கலப்பிரருடைய ஆட்சி நடந்த அந்த சோழ நாடு அப்படியே தான் இருக்கு. உத்தரையர்கள் இருக்காங்க, பழுவேட்டரையர்கள் இருக்காங்க,
சரிங்களா, அங்க குடும்பங்கள் வெளியில இருக்கிறாங்க. சோழரோ பாண்டியரோ முழுக்க முழுக்க போய் ஆட்சி நடத்தவே இல்லை, இன்னும் அப்படியே தான் அந்த பகுதி அப்படியே தான் இருக்கு. இப்போ எந்த ஒரு ஆட்சியாக நிகழ்த்தல, அந்த தெருவெல்லாம் சதங்க ஓரியம் பாட்டு சத்தமும் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னா, கலப்பிரர்களுடைய ஆட்சி மட்டும் அதை வந்து அழிச்சிருந்ததுன்னா அப்படி கேட்கும். இன்னும் பாண்டியர் ஆட்சி பல்லவராட்சி அங்கே போவே இல்லையே, அது கேட்டுக்கிட்டு இருக்குது இல்ல. அவங்க காப்பாத்திருக்காங்க, அவங்க கிரைகள்லாம் காப்பாத்திருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா சமோசரணம்னு சொல்லுவாங்க, சமோசரணம் நாலு பக்கமும் வாசல் இருக்கும், புத்தருடைய புகழெல்லாம் பாடிக்கிட்டே தான் உள்ள போயிருக்காங்க, ஆடிக்கிட்டே உள்ள போயிருக்காங்க. இன்னொன்று பாத்துக்கங்க, நீங்க இன்னைக்கு இந்த இது நீங்க பூம்புகாரில் வந்து மாதவி டான்ஸ் ஆடினாங்க, அது வந்து பௌத்த இலக்கியம், என்னுடைய கருத்துப்படி வந்து சமணம் ஏதோ ஒன்று இருக்கட்டும், அங்க அங்க டான்ஸ் பண்ணினாங்க அப்படித்தானே, டான்ஸ் பண்ணினாங்க, அந்த டான்ஸை பார்த்து அதான். ஆனா அவங்க என்ன மூல கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னாடி வளர்த்தாங்க மூல கருத்து, நீங்க வந்து டான்ஸ் மியூசிக்கலாம் மனசு செலுத்தணும் அப்படின்னா நம்முடைய அறிவு ஐம்பலன்களை கெட்டு அந்த வழியிலேயே போய் அறிவுபூர்வமா எதுவும் யோசிக்க மாட்டோம், ஆக்கப்பூர்வமா யோசிக்க மாட்டோம். அது உண்மையா இல்லையா? உண்மைதான். இன்னைக்கு கூட பாருங்க, சினிமா டிராமா அது இது நம்ம வந்து ஆசையை போட்டோம் அப்படின்னா, நம்ம உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ண முடியுமா, ஏதாவது படிக்க முடியுமா? டிவி அதுவும் நம்ம வீட்டுல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கோலன் நேரம் இப்போ கலை இலக்கியம் சிறப்பாக இருக்கணும், எதுக்கு இருக்கணும்? அது வந்து மக்கள் சார்பாக அப்படிதானே, மக்களால் நடத்தப்படுகிற ஒரு மக்களுக்கு ஒரு 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 ஆர்வத்தை தூண்டக்கூடிய மக்களுடைய மக்களுக்கு என்டர்டெயின் பண்ணக்கூடியதாக, மக்கள் மக்களுடைய பண்பாட்டை வளர்க்கக்கூடியதாக அது இருந்திருக்கும். வெறுமான சும்மா ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கும்பொழுது அவன் எப்போ அவன் டான்ஸ் பார்த்தாலும் அந்த அவன் இழந்தான் தானே, கோவலன் போனான் சுத்தான் அந்த டான்ஸ் அவனை கெட்டுச்சு. இங்க பாண்டிய மன்னரோட டான்ஸை பார்த்தா அவனுடைய ஆட்சி போயிடுச்சு இல்லைங்களா? டான்ஸ் மியூசிக் பாருங்க, இதையும் சொல்றான் அதையும் சொல்றான், காப்பாத்திருக்கிறான் இதையும் சொல்றான். சொல்லுங்க, நீங்க ஒரு பெரிய மலைச்சரிவு, பிளீஸ் கொஞ்சம் பெரிய மலைச்சரிவு பாத்துக்கங்க, ரெண்டு விட்டு படிக்கவே முடியாது, ரெண்டு விட்டு படிக்கணும்னா அவ்வளவு பெரிய உயரமா இருக்கும், அது உயரமா இருக்கும், கிட்ட போய் உட்கார்ந்து படிக்கணும்னா சரிவா இருக்கும். அப்ப நாங்க அதை கண்டுபிடிச்ச உடனே கேள்விப்பட்டோன்னே 1979 மே மாசம் அப்படி டாக்டர் நாகசாமி நானும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு நாங்க அப்படியே போயிட்டோம். நாங்க மாத்து துணி கூட நாங்க எடுத்துக்கல, அப்படியே நேரம் போயிட்டோம். அங்க போய் அங்க போனா மே மாசம் வெயில், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க, தண்ணி எடுத்து மேல ஊத்திக்கிட்டே இருக்காங்க, ஊத்திக்கிட்டே இருந்தாங்க. நாங்க தடை 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 நான் டாக்டர் நாகசாமி படிச்சோம். அவ்வளவு அருமையான ஒரு கல்வெட்டு. உங்க ஃபேஸ்புக்ல கொஞ்சம் வெளியிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் மேடம், நாங்க பாத்துக்கோங்க.